அதே தான் பைக் நேம் வந்து ஸ்டைல்ல இருக்கும் நீங்க பாத்தீங்க. இப்ப ஹாய் டிடி ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் அவங்க அபிஷேக் பேசிட்டு இருக்கேன். என்னடா நீ வேற மாதிரி லுக்ல வரேன்னு கேட்காதீங்க, வேற மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்திருக்கீ அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து நம்ம கேம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதனாலதான் இன்னைக்கு வேற பொசிஷன்ல வந்திருக்கேன், வேற ஒரு ஆங்கிளில் வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? பட் ஆனால் கேமுக்கு சில பல ப்ராப்ளங்கள் என்னென்ன ப்ராப்ளம் தெரியல, நம்ம பார்ப்போம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு, ஓகேவா? என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்ப்போம். சில பல ப்ராப்ளம்லாம் இருக்குது. இருங்க, ரைட் ஹேண்டில் வேற க்ளவுஸ் போடல, நம்ம க்ளவுஸை போட்டுக்கிட்டு நான் அப்படியே விலாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? ஏன் இன்றைக்கி நம்மளுக்கு இப்படி ஆகுதுன்னு தெரியல. நானும் இன்றைக்கி ஒர்க்குக்கு லீவ் போட்டு சரி ஓகே நம்ம விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது, ஓகேவா? நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்ளம்னே சொல்லலாங்க, அது மாதிரி தான் சொல்லலாம். சரி ஓகே, டிடி ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 to 20 kilometers இருக்க சுற்றி இருக்க ஸ்கூல்ஸில் தான் வந்து நம்ம போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லா ஸ்கூலுமே இன்றைக்கி தான் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால தான் சரி ஓகே நம்ம போயிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே எல்லா ஸ்கூலையும் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா நான் படிக்கும்போது மினிமம் ஒரு 10 o'clock எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க எல்லோரையும். அதனால தான் சரி ஓகே நம்ம இன்றைக்கி போய் பார்க்கலாம் எப்படி செலிப்ரேஷன்லாம் போகுது எல்லா ஸ்கூல்லையும். நம்மளும் போய் ஸ்கூல் சைட்ஸ்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் தான் ஒரு ஐடியாவோடு போகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். கொஞ்சம் வேறு தொண்டை கரகரன்னு இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் செலிப்ரேஷன் முடிஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க போல். நம்ம இப்போ தான் கிளம்பியே இருக்கோம். நம்ம எடிட்டிங் ஒர்க் இல்லைனாலும் வந்து நம்ம கொஞ்சம் தூங்கிட்டோம். ஒர்க் உடம்பு சரியில்லை நம்மளுக்கு, வேறு ஒர்க்குக்கு போயிட்டாங்க, உடம்பு வேறு சரியில்லை, அதனால் வந்து அப்படியே தூங்கிட்டேன்னா. சரி ஓகே போய் பார்ப்போம் எல்லா ஸ்கூல்லையும் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க எல்லோரும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கிள் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இது மாதிரி ஆங்கிளில் நம்ம வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள், நம்ம இந்த ஆங்கிளில் வீடியோ போடலாம், ஓகேவா? இன்னும் முடியலன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம் முடிஞ்சிருச்சா முடியலையான்னு தெரியல எனக்கு இன்னும். பட் ஆனால் முடிஞ்சிருச்சா முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். உள்ளே அலோட் பண்ணுவாங்களான்னு தெரியல, நம்மளை பைக்கோடு அலோட் பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஒன் செகண்ட் நம்ம போக முடியுமா பார்ப்போம். உள்ளே பைக்ஸ் அலோட், பைக்ஸ் அலோடா ப்ரோ? உள்ள அலோட் இல்லையா? புரியல. இல்லை இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கா? ஏ உக்கார் உக்கார், உள்ளே போகலாம், எப்படி நிறுத்திக்கலாம் உக்கார், உள்ளே போய்ட்டு நம்ம அப்படியே ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நம்ம, ஓகேவா? இந்த ஆங்கிள் வேறு வேறு மாதிரி ஆங்கிள் செட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, உங்களுக்கு தான் எப்படி செட் ஆகும் தான் எனக்கும் புரியல. ஆங்கிள் எப்படி போகுதுன்னு தெரியல, பார்ப்போம், ஓகேவா? எப்படி போச்சு ஃபங்க்ஷன்லாம் இது வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு? புரியல. ஸ்டண்ட்டா? ஸ்டண்ட்டுலாம் இல்லை, ஸ்டண்ட்லாம் நம்ம பைக்கில் பண்ண மாட்டேன். ஸ்டண்ட் பைக் வரும், கூடிய சீக்கிரத்தில் பண்ண ஆரம்பிச்சிடும். அவர் வந்து இங்கே தான் சென்னையில் தான் இருக்காரு. ஒரே நிமிஷம் இருங்க, வீடியோ எடுத்துக்கலாம்ல உங்கள் எல்லாரையும் எடுத்துக்கலாம்ல. ஹே எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? சரி அப்படியே கொஞ்சம் அப்படியே நின்னா ஓகே, நான் வீடியோ எடுத்துப்பேன். அப்படியே முன்னாடியே வந்தீங்கன்னா எடுக்க முடியாது வீடியோ. அதனால சொல்கிறேன், எப்படி போச்சு செலிப்ரேஷன்லாம்? நல்லா இல்ல பேசலாம், பிரச்சனை இல்ல. நோ போடு போடு, தர லைவ் போடலானா? லைவ்ல லைவ்ல ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் அப்லோட் பண்ணுவேன். நான் யூடியூப் சேனல் பேர் என்னன்னா நான் பண்றேன். பைக்ல ஸ்டைல்ல இருக்கு பாத்தீங்களா? டிடியா பாபே. ஆமா அதே நேம் தான், பைக் நேம் வந்து ஸ்டைல்ல இருக்கும் நீங்க பாத்தீங்க. இப்ப இப்ப ஸ்டார்டிங் லேவோ பாப்பா வருவேன். ஆமா வருவேன். ஏய் போடறே அண்ணா ஓடு. ஏய் சைஸ் போடறே. சரி பிரதரா, பிரதர் வந்து காலேஜ் போயிருக்கேன். நோ போடறே. ஏய் என்னடா பண்றீங்க, கம்முல இருக்கடா, கத்தாதீங்கடா. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல்லேருந்து நான் ஆடியோ ஜாக்கை வந்து எடுத்துட்டேன், அதனால தான் கட் ஆகிடுச்சு.
ஓகேவா. இந்த இடத்துல வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு எனக்கு. நம்மளோட நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நினச்சே பார்க்கல. ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக சுற்றி வந்து வாசம் ப்ரோ வந்திருக்காரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாதிரி இருந்தது. நான் பார்த்துங்களா, நம்ம ஜாவிஸை பார்த்துட்டு அவ்வளோ பேர் வந்தாங்க, சம்பி சரியான ஹாப்பி. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோ அங்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் நானும் நம்ம அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்துருந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தென் வந்து அம்மா அப்பா எல்லாம் வந்திருப்பாங்களா, அவங்கெல்லாம் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிறத விட்டு நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சரியான ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் காம்படிஷன்லாம் இருந்துச்சு, அதை நான் வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் அதில் ஆடியோ கட் ஆகிடுச்சு, அதான் ஒரே ஒரு மெயின் ஃபால்ட் ஆகிடுச்சு, ஆடியோ கட் ஆகிடுச்சு. ஏன் ஆடியோ கட் ஆச்சு, இந்த எல்லாம் மைக்கில் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா ஆடியோ கட் ஆனதுனால சவுண்டு எதுவும் கேட்கல. பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக போயிருந்துச்சு. பட் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அப்படியே பின்னாடி திரும்ப நம்மளை தான் பார்த்துட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்கும்போது. எனக்கு சரியான ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எனக்கு இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு ரீசனு, நான் அப்படிலாம் இதை மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவேனா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேச வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதனால தான் எல்லோரும் திரும்பி நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேமோட நின்றுக்கிட்டு மொபைலோடு தான் நின்றுருந்தேன். பட் ஆனால் அந்த ரைடிங் ஜாக்கெட், அதுக்கப்புறம் ரைடிங் க்ளவுஸ், அதுக்கப்புறம் ஷூஸ், ஹெல்மெட், ஹெல்மெட்டில் கேமரா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஷாக் ஆகி பார்த்தாங்க. யாரா இரு யாரா இது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க நம்மளை. எனக்கு சரியான ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த டைமில் இவ்வளோ பேர் நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்றப்ப எனக்கு சரியான ஹாப்பியாக, ஃபுல்லாக குட்டீஸ் தான், ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க தான் எல்லாருமே. பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன். போக போக வந்து அப்படியே போதுச்சு ஃபங்க்ஷன். பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து வீடியோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்கணும்னா எச்எம் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்து கட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம மோட்டோ வளாகிங் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேவா, பாருங்கள். இதுக்கப்புறம் அப்படியே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதும் கட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள் நம்மளோட இதுக்கப்புறம் தான் பின்னாடி என்னை கூப்பிட்டுருப்பாங்க. நான் திரும்பிட்டு வீடியோ எடுக்கிறத கட் பண்ணிட்டுருவேன். சரி அப்படியே வாங்க, நம்ம மோட்டோ வளாகிங்களை போயிடலாம். சரி ஓகேவா, வாங்க அப்படியே மோட்டோ வளாகிங்களை போயிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வாசம் ப்ரோ மேலே எல்லோரும் எவ்வளோ க்ரேஸாக இருக்காங்க, எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனா அதை சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு பாசத்தோடு இருக்காங்க நம்ம டிடிஎஃப் ஃபேமிலி எல்லாருமே. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்குமே நம்ம சேனலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நம்ம வாசன் ப்ரோ சேனலில் குட்டி பசங்க நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரியும் எனக்கு. அப்படின்றதுனால நான் இன்றைக்கி இந்த ஸ்கூலுக்கு போனது மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எப்படி இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்க்கலாம் தான் மெயினாக ரீசன் போனேன். பார்த்தா இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. பட் ஆனால் செம்ம ஹாப்பினா வந்து எல்லாருமே வாசன் ப்ரோ வாசன் ப்ரோ எங்கே வராங்க, வாசன் ப்ரோ வாசன் ப்ரோ அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு அந்த நேம் கேட்கும்போது ஓகே நம்ம வாசன் ப்ரோ இன்னும் யாரும் மறக்கலை அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வாசன் ப்ரோ மோட்டர் வளாகிங் போடுவார், இப்போ வந்து கொஞ்சம் மோட்டர் வளாகிங் கம்மியாயிடுச்சு. அதனால தான் ஒரு வேளை ஏகப்பட்ட நெகட்டிவிட்டிஸ் பரவுச்சு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச போச்சு வாசன் ப்ரோ அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தேன்னா சரி ஓகே. பட் ஆனால் இப்போ இந்த ஸ்கூலுக்கு போனப்போ இல்லை, இன்னும் யாரும் மறக்கலை நம்ம ஃபேமிலியே, நம்ம டிடிஎஃப் ஃபேமிலி இன்னும் யாரும் மறக்கலை, இன்னும் எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தது எனக்கு. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ ரெண்டாவது ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரெண்டாவது ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான், நம்ம பாதி தூரம் பேசிகிட்டே நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அப்படியே போவோம். இப்போ வந்து ரெண்டாவது ஸ்கூல் கிட்ட வந்தாச்சு. எப்போவுமே நான் பேக் கேட் வழியாக தான், பேக் கேட் என்ட்ரன்ஸ் வழியாக தான் போவோம் அந்த ஸ்கூலுக்கு. அது மாதிரி தான் இப்பயும் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் அந்த ஸ்கூலில் தான் வந்து படித்தார், இப்போ வந்து காலேஜ் அவர். இப்போ நம்ம போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் யாரும் இல்லை, சின்ன பசங்க கூட யாரும் இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க யாரும் இந்த ஸ்கூலில் படிக்கலை. பட் ஆனால் ஒருத்தவங்க படிக்கிறாங்க, அவங்க வந்து பார்க்க முடியுமா அவங்களாம் தெரியல. அவங்க ஒரு 9th standard 10th standard தான் படிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கூலுக்கு போவோம், என்ன நிலவரம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு வேளை முடிஞ்சாலும் முடிஞ்சிருக்கும் இந்த ஸ்கூலில், சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்கூலில் ரொம்ப நேரம்லாம் இது பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால இது உள்ள இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஒரு சங்கட்டமாக இருக்குது. நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்குது. நம்ம பைக்கை உள்ளே எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் வந்து அங்கே அந்த ஸ்கூலில் கொஞ்சம் நம்ம இது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நம்ம பைக்கை வந்து ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஸ்கூலில் முடிஞ்சிருச்சா இல்லை நடக்குதா என்னன்னு தெரியல. இந்த ஸ்கூலில் முடிஞ்சுங்க, ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிட்ருக்கு, கொடிலாம் ஏற்றிட்டுருக்காங்க. இப்போ வேறு எந்த ஸ்கூல் போகிறது அப்படின்னு எனக்கும் புரியல, தெரியல வேறு எந்த ஸ்கூல் போகிறதுன்னு. இந்த இடத்துல இந்த விலாகை முடிச்சிக்கலாமான்னு சொல்லுங்கள், நம்ம விலாகை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே நான் லைவில் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஸ்கூல் தான் விசிட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஸ்கூலில் எப்படி செலிப்ரேஷன் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் தான் செலிப்ரேஷன் நல்லா போச்சு. ஏன்னா நம்மளையும் வந்து நம்மளை வந்து கேட்குற அளவுக்கு எப்படின்னா ப்ரோ நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்ற மாரி வந்து கேட்டாங்க.
அப்படின்றப்ப வந்து நான் கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் எனக்கு இதுக்கு முன்னாடி அதுமாரி ஒரு சான்ஸ்லாம் கிடச்சது கிடையாது. நீங்களே அங்கே அங்கே வந்து அங்கே நீங்களே தனியாக வீடியோ எடுத்துக்கங்க, நாங்களே உங்கள் லொக்கேஷன் தனியாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறோம், ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாரி சொல்லியும், பட் ஆனால் எச்எம் கிட்ட பர்மிஷன் கேட்கணும் நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. இப்போ வேணால் நம்ம அனதர் ஒரு ஸ்கூல் இருக்குது, இங்கே வந்து பாரத் ஸ்கூல் எவ்வளோ தூரம்? அப்படியா, பாரத் ஸ்கூல் எங்கே இருக்குது நம்ம பிரதருக்கு தெரியாது போல். நம்ம போகிற லொக்கேஷனில் போவோம், மினிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் பாரத் ஸ்கூலை. அதுக்கப்புறம் வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆங்கிள் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னு எனக்கே தெரியல. எனக்கு ஒரு நீங்கள் லைக் பண்ணிங்களா அப்படின்ற ஒரு தாட் இருக்குது, எனக்கு புரியல. உங்களுக்கு இந்த ஆங்கிள் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மொபைலை தான் ஃப்ரெண்டில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன், நம்ம கோப்ரோ சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால தான் இந்த மிஸ்டேக் இந்த விலாக் வர்றதுக்கு இது மாதிரி ரீசனே. ஓகேவா, ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கே புரியலைங்க. நம்மளோட கோப்ரோன்னு சொல்ல மாட்டேன், நம்மளோட ஈக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சம்திங் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கான் அப்பப்போ. கூடிய சீரம் ரெடி பண்ணிவிடுவோம் நம்ம கோப்ரோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போங்க, நம்மளுக்கு இன்னும் அமௌண்ட்லாம் எதுவும், நம்மளுக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், அமௌண்ட் எதுவும் வரல. நம்மளுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் கோப்ரோ எடுத்துருவேன் அப்படின்ட்டு கூடிய சீக்கிரம், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கோப்ரோ மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது போல். கோப்ரோ கைக்கு வராது, ஈக்கன்லேயே தான் லடாக் போகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம ஈக்கன்லேயே போவோம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஈக்கன்லேயே போவோம். நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ எஃபர்ட் போடுவோம். கோப்ரோ எடுக்கிறதுக்கும் சரி, லடாக் ட்ரிப் போகிறதுக்கும் சரி, லடாக் ட்ரிப் ஒண்டி டிஸ்டன்ஸ் ஒண்டி பண்ண மாட்டேன், தள்ளி ஒண்டி போட மாட்டேன், நான் போகணுன்னு நினச்சா போயே தீரணும். அந்த அதை மாதிரி ஒரு இது தான். பார்ப்போம் என்ன ஒரு சுச்சுவேஷன், என்ன நம்ம கோப்ரோ வச்சுருந்தோன்னா ஃப்ரண்ட் வியூவில் என்ன நடக்குதுன்ட்டு டக்குன்னு எல்லாருக்கும் காமிக்க முடியும். பட் ஆனால் ஃப்ரண்ட் வியூ வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலை. இதில் வந்து நம்ம மொபைலில் தானே ஷூட் பண்ணுறோம் அப்படின்ற சுச்சுவேஷனால நம்மளால் டக்குன்னு ஃப்ரண்ட் வியூலாம் ரொட்டேட் பண்ணி காமிக்க முடியல. இந்த மொபைலில் அது மாதிரி ஒரு செட்டப்பாக இருக்குது, நம்ம வீடியோ எடுக்கும்போது டக்குன்னு இன்னொரு சைடு எடுக்க முடியும், அது வந்து இதில் எடுக்க முடியல. அதான் எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. கோல்டு வேறங்க, அதாங்க ஒரு சுத்தமாக முடியவே இல்லை எனக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் பேசினா 10 நிமிஷம் பேசி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு அப்படியே தொண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. பார்த்தீங்கன்னா பார்ப்போம், ஆமாம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன், பாரத் ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இண்டிகேட்டர்ஸ் எதுவும் போடலை, ஏறி போகலான்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிள் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு க்ரீனிஷ் அந்த பச்சை பசேல்னு இருக்கிறதுனா மேலே தெரியும், மரத்தில் இருக்க கிளைமேட்லாம் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஆங்கிள் சொல்லுங்கள். நம்ம கோப்ரோவுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கோப்ரோ வந்துருச்சுன்னா இன்னும் நம்ம நல்லா வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு நம்பிக்கை ஏன்னு சொன்னால் என்னோடய ஃபேமிலி என்னை கைவிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒரே ஒரு இதனால சொல்கிறேன், இல்லைங்க இந்த ஸ்கூல்லேயும் முடிஞ்சிருச்சு போல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். ஆமாம் ஆமாம், நம்ம தான் நம்ம தான் லேட்டாக வந்திருக்கும் போல். பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் விசிட் பண்ணது நல்ல ஒரு எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீல். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல செலிப்ரேஷன்ஸ்லாம் நல்லா போச்சு, அங்கே போயிட்டு இருந்துச்சு, பட் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. நிறைய நம்மளோட ஃபேமிலி, நம்ம குட்டி குட்டி ஃபேமிலிஸ் எல்லாம் நம்மளை வந்து சுற்றி வந்துட்டாங்க. அதனால தான் பாப்போம், டிடி ஃபேமிலி இன்னும் நம்ம எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது, பார்ப்போம் ஓகேவா. பட் ஆனால் இந்த இதில் வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து நான் வந்து இவ்வளோ கோப்ரோ இல்லாமல் போவோம், கோப்ரோ இவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்றது நான் நினச்சே பார்க்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கோப்ரோ லாஸ்ட் ஒரு 2 or 3 weeks யூஸ் பண்ணல, நம்மளோட ஈக்கன் யூஸ் பண்ணல, ஈக்கன் எச்சாரு ஈக்கன் யூஸ் பண்ணாமல் இருந்த ஒரே காரணத்தினால நம்ம கேம் வந்து இவ்வளோ தொல்லை கொடுக்குது. ஏன்னு தெரியல, வீட்டுக்கு போய் பார்த்தா தான் எனக்கும் தெரியும். பட் ஆனால் சடனாக ஐடியா வந்துச்சு, சரி ஓகே நான் இன்னொரு போபோ வாங்கியிருந்தேன். போபோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மொபைல் ஹோல்டர் தான், மொபைல் ஹோல்டர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஹோல்டரு. பட் ஆனால் இந்த மொபைல் ஹோல்டர் இன்னொரு சைடு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், எப்படி நம்ம மொபைல் செட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கோசம், இது செட்டானா இது வச்சுக்கலாம், இல்லை அது செட்டானா அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தோசை வச்சுருந்தேன். பட் ஆனால் நமக்கு வந்து பழைய மொபைல் ஹோல்டரில் வந்து ஆங்கிள் செட் ஆகலை, இது மாதிரி செட் பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்ட்டு தான் நான் இந்த ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லுங்கள், இல்லைனா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆங்கிள் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்ய, எப்படின்னா நமக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறப்ப நமக்கு இன்னொருத்தவங்க ஒரு சில போல ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க, அந்த டிப்ஸ் சொல்லும் போது சரி ஓகே நம்ம அடுத்த தடவை இதை மாற்றி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீல்ஸ் ஆகும்.
பண்ணுவோம், நல்ல விஷயமா பண்ணுவோம் எல்லாத்தையும். சில பல ஸ்கூல்ஸ் எங்கே போகிறாரு இவர்? சரி ஓகே பிரதர், ஓகே ஓகே ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் எங்கேயோ போகிறாரு போல். பிரதர்னால் நம்ம கேமில் காமிக்கல நான் அவரை, ஓகேவா? நான் கேமில் அவரை காமிக்காத மெயின் ரீசன்லாம் நிறைய இருக்குது. கூடிய சீர் எல்லா ஃபேஸை ரிவீல் பண்ண பார்க்குறேன், ஓகே? பிரதர் ஃபேஸ், அதுக்கப்புறம் அம்மா ஃபேஸ், அப்புறம் அப்பாவோட ஃபேஸாக எல்லா ஃபேஸையும் ரிவீல் பண்ண பார்க்குறேன். இப்போ வந்து கேம் நம்மளுக்கு ஒர்க் ஆகல, மெயினாக அதான் ப்ராப்ளமாக இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு தான் செக் பண்ண வேண்டியது இருக்குது. வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வீட்டுக்கே போயிடுவேன். நான் சரௌண்டிங்கில் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் போகலான்னு பார்த்தேன், பட் ஆனால் ஃபஸ்ட்டு போன ஸ்கூல் ஒண்டி நல்ல ஒரு செலிப்ரேஷன், செகண்டு தேர்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. அதனால் வந்து நம்ம சரி ஓகே, இதுக்கப்புறம் லாங்குலாம் இப்பயே போனது. சரி ஓகே, நம்ம அதுக்கடுத்த ஸ்கூல் போயிட்டு அங்கேயும் செலிப்ரேஷன் நடக்கலாம், நம்மளுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும், ஃபீல் பண்ணிவிடுவோம், என்னடா இவ்வளோ இது பண்ணுமே இப்போ ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு ரீசன்னாலும் சரி ஓகே நம்ம வீட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு ரீசனால் தான் அப்படியே வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஆனால் பரவாயில்லைங்க, நல்ல ஃபீல் கிடச்சிது எனக்கு. அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்கூலுக்கு போனது செம ஃபீல் கிடச்சிது. நான் என்ன ஒரு 10:30 வரைக்கும்லாம் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் அப்படின்ட்டு இருந்தேன், பட் ஆனால் ப்ரோக்ராம்ஸ் நடக்கலை, அதான் நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட்டாக போச்சு. பார்ப்போம் இதுக்கப்புறம் எல்லா விஷயமும் நல்ல விஷயமாக நடக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. பாப்பு டிடி ஃபேமிலி என்னென்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனைலாம் நம்மளுக்கு வருது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டேன், கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். சரி ஓகே டிடி ஃபேமிலி, நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படி நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைடில் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஸ்வெட்டிங் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக இருந்துச்சு, அதனால் ஸ்வெட்டிங் ஓவராச்சு. சரி ஓகே, ரைடிங் ஜாக்கெட் எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்படியே வந்துட்டேன் வீடியோக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலுக்கு போனால் பயங்கரமாக இருந்துச்சு. ரெண்டாவது ஸ்கூல் மூணாவது ஸ்கூல் போகும்போது வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு போல், அதனால் வந்து நம்ம சரி ஓகே நம்ம அதுக்கு அடுத்தது இப்போது மெரினாவுக்கு போகலாம் இருந்தேன். மெரினாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அலோட் பண்ணல யாரையும், நம்ம இது மாதிரி விலாகஸ் அது மாதிரி டக்குனு ஒரு ரோடு உள்ள போக முடியாது. பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பிளாக் பண்ணி வச்சுட்டு அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படின்றப்ப ஓவராக அங்கே போலீஸ்லாம் இருந்ததுனால சரி ஓகே நம்ம கேம் எடுத்துகிட்டு போக முடியாது, ஃபோன்லேயே மொபைல் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் ரஷ்ஷாக இருந்தது அதனால் போகலன்னா, அதனால தான் நம்ம அங்கே மெயினாக ரீசன் வந்து மெரினா போகலாம் தான் நம்ம கிளம்பந்தே. பட் ஆனால் மெரினாவில் வந்து இது மாதிரி சில பல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒரே ரீசனால நான் வந்து நான் போகல மெரினாக்கு. சரி ஓகே டிடி ஃபேமிலி, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நம்ம லடாக் ட்ரிப்லாம் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போது, கிட்ட கிட்ட தோ வந்துருச்சு. ஜனவரி எண்டு வந்துருச்சு, இன்னும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் தான், மே மாதம் லடாக் ட்ரிப் கிளம்பிடுவோம். எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கோப்ரோ வண்டி தான் வர வேண்டியது இருக்குது. கோப்ரோ வந்துருச்சுன்னா நம்ம மாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு யாருன்னா கோப்ரோ வச்சிருக்கவங்க தெரிஞ்சதுலாம் எனக்கு அப்படியே எனக்கு என்னோடய நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கால் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்க ஒரு தம்ஸ்அப் அப்படின்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகேவா டிடி ஃபேமிலி, பை. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் விலாக்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கு ஏன்னா கோப்ரோ கூடி சீக்கிரம் வந்துடும். நீங்கள் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், எனக்கு கோப்ரோ கூடி சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே டிடி ஃபேமிலி, பை.